Welcome to all. This is Suresh Kumar from Christian Polytechnic College Ottanchatram. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா காம்பனன்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கம்யூனிகேஷன் நடைபெறுவதற்கு என்னென்ன காம்பனன்ஸ் தேவைங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன காம்பனன்ஸ்னால் மெசேஜ், சென்டர், ரிசீவர், டிரான்ஸ்மிஷன் மீடியம் அண்ட் ப்ரோட்டோக்கால். இந்த அஞ்சு காம்பனன்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு டேட்டா கம்யூனிகேஷனும் நடைபெறாது. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒன்று மெசேஜ். மெசேஜ்னால் என்னென்னா நம்ம என்ன இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ண போகிறோமோ அதுதான் மெசேஜ். அந்த இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், பிக்சராக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், அல்லது வீடியோவாக இருக்கலாம், இல்லை இதோட தொகுப்புகளாக இருக்கலாம். அதுதான் மெசேஜ். அடுத்து பார்க்க போகிறது சென்டர். சென்டர் இது ஒரு டிவைஸ். இது வந்து நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜை சென்ட் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. இது வந்து ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஒரு ஹேண்ட்செட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடியோ கேமராவாக இருக்கலாம். அதுதான் சென்டர். அடுத்து பார்க்க போகிறது ரிசீவர். ரிசீவர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். இது நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதுவும் கம்ப்யூட்டராக இருக்கலாம், அல்லது ஒரு டெலிஃபோனாக இருக்கலாம், அல்லது டிவியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ரிசீவிங் டிவைஸாக இருக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது டிரான்ஸ்மிஷன் மீடியம். டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னா என்னென்னா இது வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையிலான ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷன். நம்ம எப்படி வந்து ஒரு டேட்டாவை சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம். இது வந்து ஒரு வயர்டு கனெக்ஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு வயர்லெஸ் கனெக்ஷனாக இருக்கலாம். அடுத்து வந்து பார்க்க போகிறது ப்ரோட்டோக்கால். ப்ரோட்டோக்கால்னால் என்ன? இது வந்து சம் செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு கம்யூனிகேஷன் நடைபெறுவதற்கான ஒரு சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையிலான ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு பேர் தான் ப்ரோட்டோக்கால். இந்த அஞ்சு காம்போனன்ட்ஸும் தான் ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் நடைபெறுவதற்கு முக்கியமான காம்போனன்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் இந்த கம்யூனிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம்.